நிகழ்ச்சியில் இருக்கு நான் பேச அழைக்கிறோம். நீங்க என்ன லேட்டா வந்தீங்க, அப்ப பிஸியா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். வாங்க நிகழ்ச்சியில் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு படத்துல கவின் நரேன் நட்டி இருந்தாங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் காம்போ அப்படின்னு சொல்லலாம். நியூ வில்லன், நியூ கேரக்டர், நியூ ரோல், எது கொடுத்தாலும் மிரட்டிடுவாரு. ஒளிப்பதிவு ரகசியம் தெரிந்தவர் அப்படிங்கறனால ஒரு ஃப்ரேம் கூட வீணாக்காத நடிகர், நல்ல படங்களில் மட்டுமே விரும்பி நடிக்கும் நட்டி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஒரு விஷயம் இதில் சொல்லணும் என்னன்னா, டாக்டர் பவித்ர சார் அப்ப அவர் ஆல்மோஸ்ட் இஸ் லைக் மை ஃபேமிலி. அவருடைய பண்ணக்கூடிய படங்கள் எப்படி இருக்கணும், நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய படங்கள் எப்படி இருக்கணும் யோசிச்சு பண்ணக்கூடியவர். அது வந்து பெரிய வெல்கம் சார், தேங்க்ஸ் லாட் சார். நான் வந்து சொல்லி ஆகணும் சார், என்னன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் வந்து ஆக்சுவலாக வெளியிலேருந்து குறைவாக தான் இருக்கும். என்ன இருக்குங்கிறது தெரியாமல் எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அவர் வந்து கதை அந்த இந்த மாதிரி கதை எனக்கு பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்து நான் அந்த படத்தை பண்ணுறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். டாக்டர் தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஆஸ் வெல் மை ப்ரொடியூசர்ஸ். என்னன்னா செகண்ட் கோவிட் டைமில் வந்து லாக்டவுன் ரொம்ப சிவியராக இருந்தது. அந்த டைமில் நாங்கள் இந்த படங்கள் பண்ணுறோம். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதோடு இல்லாமல் சேஃப்டி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் டெஸ்ட் பண்ணி யாருக்காக ப்ராப்ளம் இல்லை கூட உங்கள் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா படம் எடுக்கிறது வந்து எக்ஸ்பென்சிவ், அதில் இதெல்லாம் வேறு பண்ணணும், ஒர்க் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிது. அப்புறம் மை தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் கோ ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அந்த ஜாக் ஹாரிஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து பைலிங்குவலாக பண்ணதுனால நான் பண்ண ஒரு இதை வந்து ஜோஜோ ஜார்ஜ் அவங்க பண்ணாங்க. அவருடைய மீட்ரு வேறு மாதிரி இருந்தது. நான் அப்போது சரி இதுதான் இந்த மாதிரி மீட்ரு தான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லி அவர் பண்ண ஸ்டைலில் நான் ஃபாலோ பண்ணலாமான்னு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். உடனே அவர் கட் சொல்லிட்டாரு, சார் இங்கே எனக்கு உங்கள் மீட்ரு வேணும், ஏன்னா இந்த லாங்குவேஜில் எனக்கு இது வேணும், அதில் நான் அதை பண்ணிடுங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னாரு. அந்த அது ஃபர்ஸ்ட் பட டேரக்டர் மாதிரியே தெரியாது அவர் பண்ணுறது, ஏன்னா அவ்வளோ நுணுக்கமாக வேலை வாங்குவார். அண்ட் ஒரு 7 வருஷம் போராட்டம் அது பெருசாக வச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் வேட். அண்ட் புஷ்பராஜ் ஒளிப்பதிவாளர், ரொம்ப ஸ்டைலான ஒளிப்பதிவாளர். அவர் அந்த கஷ்டத்தில் பண்ணார், அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் நீங்கள் சினிமாவில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்டிஸ் ஆஃப் தட். அண்ட் அது ரொம்ப அழகாக அவுட் புட் வந்திருக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ராடனரி சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் டபுளாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அதுக்கு தேங்க்ஸ் வந்து பாக்யராஜ் சார்க்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு நம்ம ஒரு சீன் பார்ப்போம், அது அந்த ஃப்ளோ போகும், அந்த ஃப்ளோ போகும்போது வேறு ஒரு அவுட் புட் வரும்னு நம்ம நினச்சிருக்கும் போது இன்னொரு அவுட் புட் கொண்டு வர்றாரு. இப்படி சேஞ்ச் ஒரு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 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 வலையை வந்து பின்னுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கடைசியில் அதுக்கு ஒரு முடிவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லாத அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் அ லாட் சார். ஒரு நிமிஷம், சேது என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தில் ரொம்ப டிஃபிகல்ட் என்னன்னு ஃபீல் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. மொத்த படமே டிஃபிகல்ட் தாங்க. ஏன்னா ரெண்டு சீன் கொடுத்தது ஒரு சேஞ்ச் ஓவர் போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை ப்ரீ எம்ப்ட் பண்ணக்கூடாது, அந்த ஃப்ளோலேயே வேறு போகணும். அப்போ எந்த மீட்டரை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். அது ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சேஞ்ச் நம்மளாக பிடிச்சி பண்ணுவோம். அதுக்கு அந்த சரியில்லைன்னா டேரக்டர் வந்து அது நம்மளை இப்படி மானிட்டரில் பார்ப்பாரு, அந்த பேரவே சரி தப்பு பண்ணுறோம்னு நமக்கு தோணும். அதை கரெக்டாக பண்ணும்போது அவர் வந்து நெக்ஸ்ட் பண்ணல அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அதுக்கப்புறம் டக்குன்னு அப்போ சொல்லவே மாட்டார். அப்புறமா ரெண்டு சீன் முடிச்சுட்டு வந்து சொல்லுவார், அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த டஃப் வந்து அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் தான் கோவிட்ங்கிற ஒரு ப்ராப்ளம். அதர்வைஸ் லைக் இட்ஸ் அ கிரேட் ஃபில்ம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து வாடகைத்தாய் மட்டும் கிடையாது, இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது உறவுகள், அதில் ஏற்பட பிரச்சனைகள், அது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, அது சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அதை யூகிச்சு பார்க்குறது தான் இந்த படம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் யூகி. தேங்க்ஸ் அ லாட். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.